நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. ஏசாயா 14 12-2 வார்த்தை வாசிப்பா. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், ஏறுவேன். நம்ம கணம் பண்ணாததுக்கு ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒன்று நான், இன்னொன்று ஏறுவேன். இதான் சாத்தா சுபாவம். இயேசு நான் இறங்குவேன் வந்தாருங்க. பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு நான் இறங்குவேன் வந்தவர் பிதா அவரை ஏற்ற காலத்தில் வலது பார்த்தில் உயர்த்தினார். ஏறுவேன் சொன்னா கர்த்தர் அவனை இறங்க பண்ணினார், அதல பாதாளத்துக்கு தள்ளினார். ஆக எப்பவுமே இறங்குவேன் சுபாவம் இருந்தா ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இவன் சொல்லாம ஒன்று சொல்றான் சாத்தான், நான் ஏறுவேன் நான் அப்படின்னு. என்ன அர்த்தம் கேட்டா நம்ம சுபாவம் தான். என்ன நம்ம சுபாவம்? எனக்கு எல்லாம் தெரியும், யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் தெரியும். போத ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒருவன் யாதொரு காரியத்தை அறிந்தவன் என்று எண்ணினால் அவன் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருக்கிறான். பாத்தீங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னாவே நீங்க ஜீரோன்னு அர்த்தம். என்னை யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது, நான் வருவேன் போவேன். இதுதாங்க சாத்தான் சுபாவம். அதனால போக்குவரத்து மந்திரியா இருக்காதீங்க. போறது வர்றது வந்தா கனம் பண்ணுங்க. கனம் பண்ணி கர்த்தர் உங்களை கனம் பண்ண வாசலை திறந்து விடுங்க. வேலை ஸ்தலத்தில் ஆக மேலதிகாரிகள் அவங்க லஞ்சம் வாங்குறதுக்கெல்லாம் துன்மார்க்கமாக இருக்கலாம். அதனால ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் மேலான அதிகாரத்தை நீங்கள் புறமே தள்ளக்கூடாது. யாராக இருக்கட்டும் சபிக்காதீங்க, தீது சொல்லாதீங்க. ஆகவே அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்க. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தடையாக இருக்கிற ஆக அந்த அதிகாரிக்காக ஜபம் பண்ணணும் நம்ம. ஆனால் யாரையும் சபியாதிருங்கள். இப்போ ஏன் கனம் பண்ணுறது இல்லைன்னா வசனத்தை நம்ம கனம் பண்றதில்லை, கர்த்தரை கனம் பண்றதில்லை. அதனால யாரும் கனம் பண்ண முடியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆக கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ளுங்கள். அன்பினால் கனம் பண்ணுவது, அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆக அன்பு தாங்க பிரதானம். இந்த அன்பினால் தேவ பிள்ளைகள் ஒருத்தர் ஒருத்தர் கனம் பண்ணுங்க, வேதத்தை கனம் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. Hallelujah.